ஆச்சி பாயாச மிக்ஸ் வழங்கும் மணி செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ. தனி தெலுங்கானா மாநிலம் குறித்து காங்கிரஸ் மூத்த தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை. வேளாண் துறையின் வளர்ச்சிக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் என இந்திய அறிவியல் மாநாட்டில் பிரதமர் பேச்சு. டெல்லி மாணவி பாலியல் வழக்கில் இளம் குற்றவாளி மீதான விசாரணையை சிறார் நீதிமன்றத்தில் நடத்த முடிவு. தூத்துக்குடி மாவட்டம் புன்னக்காயலில் இளைஞர் ஒருவர் கொடூர கொலை, காவல்துறை விசாரணை. நெல்லை மாவட்டம் புளியங்குடியில் பேராசிரியர்களை நியமிக்க வலியுறுத்தி அரசு கல்லூரி மாணவர்கள் உள்ளிருப்பு போராட்டம். சாலை பாதுகாப்பு வார விழாவையொட்டி வேதாரண்யத்தில் மாணவர்கள் விழிப்புணர்வு ஊர்வலம். மீனவர்கள் கொலை வழக்கில் கைதான இத்தாலிய கடற்படை வீரர்கள் கிறிஸ்துமஸ் விடுமுறைக்கு பிறகு இந்தியா வருகை. தேசிய கீதம் அவமதிப்பு வழக்கில் நடுவண் அமைச்சர் சசி தரூரின் மனு மீதான தீர்ப்பு கேரள நீதிமன்றத்தில் தள்ளி வைப்பு. சிறுமிகளை பாலியல் வன்கொடுமை செய்தவருக்கு ஆண்மை நீக்கம் செய்ய தென்கொரிய நீதிமன்றம் அதிரடி ஆணை. கொல்கத்தா ஒருநாள் போட்டியில் 85 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது பாகிஸ்தான். ஆச்சி பாயாசம் மிக்ஸ் வழங்கிய மணி செய்திகள் இணைந்து வழங்கியவர்கள் அரசன் சோ.